ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தலை தோனி பார்த்தீங்க அப்படின்னா அவரே வந்து களமிறங்க போகிறானா? இது வரைக்கும் வந்து தோனி எப்போதுமே வந்து ஐபிஎல் ஏலத்தில் வந்து கலந்துக்கிட்டதே வந்து கிடையாது. ஃபோன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஏலத்தில் கலந்துக்கிறவங்க தோனி கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, தோனி கூட பேசி முடிவெடுத்து நல்ல பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா ஏலத்தில் வந்து வாங்குவாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா முதன்முறையாக ஏலம் வந்து இந்தியாவை தாண்டி வந்து வெளிநாட்டில் வந்து நடக்குது. அதுலேயும் வந்து தோனி வந்து சிஎஸ்கே ஏலத்தில் வந்து கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று வந்து வந்திருக்கு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா மொத்த மும்பை இந்தியன்ஸையும் வந்து காலி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து ரோஹிட்டை வந்து கேப்டன் பொறுப்புலேருந்து தூக்குனதை யாருமே வந்து விரும்பலை. சொந்த அணியில் இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ், பூம்ரா இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பெருசாக விருப்பம் வந்து இல்லை. அதுலேயும் வந்து பாண்டியா இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து போயிட்டாரு. மும்பையில் தொடர்ந்து வந்து ஸ்கையே மற்றும் பூம்ரா இவங்க ஆடி வந்துட்டு இருக்கிறப்ப அடுத்த கேப்டனாக இவங்க தான் வந்து வரணும். ஆனால் திடீர்னு பாண்டியா கேப்டனாக போட்டது இவங்களுக்குமே கூட வந்து பிடிக்கல. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் மற்றும் பூம்ரா மூணு பேருமே மேனேஜ்மெண்ட் கூட வந்து மன வருத்தத்தில் வந்திருக்காங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு ஒருத்தரையோ இல்லை ரெண்டு பேரையோ வந்து சிஎஸ்கே வாங்கக்கூடிய ஒரு திட்டத்திலையும் வந்து இருக்காங்களாம். சிஎஸ்கே மட்டும் கிடையாது, மற்ற அணிகளும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாச்சும் வந்து ரோஹிட்டா ஸ்கையை வந்து தங்களுடைய அணிக்கு வந்து ட்ரேட் முறையில் வாங்குவதற்கு வந்து முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்களாம். ஜென்ரலாக வந்து நல்ல ஃபார்மில் இருக்க பிளேயர்ஸ் அப்படின்னாலுமே கூட மேனேஜ்மெண்ட் கூட பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து வந்து அவங்க ஆடுறது வந்து கஷ்டம், ஆடினாலும் வந்து பெருசாக அவங்களுக்கு பலன் கொடுக்காது. இப்போ ரெய்னாலாம் வந்து மேனேஜ்மெண்ட் கூட ஏற்பட்ட பிரச்சனைனால தான் அவர் வெளியில் அனுப்பினாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரோஹித் ஆதரவாளர்களான பூம்ரா ஸ்கையை இவங்களுக்கும் இடையே வந்து கருத்து வேறுபாடு வந்து ஏற்பட்டிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா எல்லா அணிகளுமே வந்து சரியாக பயன்படுத்திக்க வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து தொடர்ந்து மும்பையில் ஆடிட்டு இருக்கக்கூடிய ரோஹிட்டோ ஸ்கையோ பூம்ராவோ யாரோ ஒருத்தவங்க வரப்போகிற சீசனில் வந்து சிஎஸ்கேயில் ஆடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நன்றி.